கிராஃப்ட் யூடியூப் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி கிராஃப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் மேஜிக் கேண்டில், அதுக்கு நீட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் 99 ருபீஸ் விற்கிறதுல அந்த கிளாஸ் பாட்டில்ஸு, கிளிட்டர்ஸு, த்ரெட்டு, அப்புறம் சிடி மார்க்கர், கலர் அண்ட் ஆயில், வாட்டரும் வேணும். வாட்டர் வந்து ஒரு இந்த கிளாஸ் பாட்டில் ஃபில் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நான் ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன் சிடி லைனர்னால். பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து லைட் வெயிட்டட் பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு ஈஸி, இல்லாதவங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கிளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சர்க்கிள் இருக்குல்ல பிளாஸ்டிக்கில் கட் பண்ணதில், அதில் சென்டரில் ஹோல் போட்டு இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த த்ரெட்டை ஆயில டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் ஃபுல்லாக நெக் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, நான் இப்போ எல்லோ சூஸ் பண்ணுறேன், அந்த கலரை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அதில். இது நார்மல் வாட்டர் கலர் தான், ஒரு இதில் ரெட்டும் ஒரு இதில் எல்லோவும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கிளிட்டர், கான்ட்ராஸ்டாக கிளிட்டர் ஆட் பண்ணுங்கள். நான் ரெட்டுக்கு கோல்டன் கலரும் எல்லோவுக்கு க்ரீன் கலரும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம தீபம் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 2-3 டாப்ஸ் வந்து அதில் விடுங்க. விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே த்ரெட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அதில் வந்து போட்டோன்னே அது வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போது கேண்டிலை லைட் பண்ணிங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட மேஜிக் கேண்டில் ரெடி ஆகிடும். கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிராஃப்ட் வந்து டீ லைட் கேண்டில் ஸ்டாண்ட். அதுக்கு தேவையானது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கொஞ்சமும், டேப்பும், அப்புறம் டீ லைட் கேண்டில், அப்புறம் கிளாஸ் பேங்கிள்ஸ் நிறைய நமக்கு கிஃப்டாக வந்திருக்கோம்ல அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டு சார்ட் பேப்பர், அப்புறம் ப்ளூ கன், சிஸ்ஸர்ஸ். இப்போது நம்ம கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸை ப்ளூ கன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது 4-5 கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து சார்ட்டை ரெண்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அது எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ திக்காக இருந்தால் நல்லது, ஏன்னா அது மேலே தான் நம்ம வந்து கேண்டிலில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த சார்ட்டை வந்து பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அதாவது பேங்கிளோட பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. சார்ட்டோட எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம் அந்த ஸ்டாண்டை. நான் இப்போ வந்து இந்த டைமண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இந்த கிளிப்பில் வர வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வச்சு தான் பண்ணுறேன். நான் தனியாக இதுக்குன்னு போய் வாங்கலை. அப்புறம் அதே மாதிரி தான் கிளிப்பில் வர ஃப்ளார்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேண்டில்ஸில் வந்து இந்த டேப் இருக்குல்ல, கிளிட்டரிங் டேப்பு, அதை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது டீ லைட் கேண்டில் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்னிங் பண்ணிவிட்டால் நம்மளோட டீ லைட் கேண்டில் ஸ்டாண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வித் கேண்டில். ஸோ நீங்கள் என்னமோ டீ லைட் கேண்டில் வைக்கல கீழே சிந்திருமோ, கீழே உள்ள சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிடுமோ, இல்லை வந்து லீக் ஆகிடுமோன்னு பயப்பட வேணாம். இந்த தீபாவளி கிராஃப்ட் வந்து டெக்கரேட்டிவ் கிளே ஆயில் லேம்ப், அதுக்கு வந்து இந்த மண் பானையில் விற்கிற விளக்கு இருக்குல்ல அதை வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 5 ருபீஸ் ஆகும், அதை நம்மளே டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணது வாங்கினீங்கன்னா வந்து ஒரு 4 பீஸே வந்து ஒரு 100 ருபீஸ் ஆகும், அதனால் நம்மளே பண்ணலாம். இப்போ அந்த கிளேயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துட்டு ரெண்டாவது கோட்டிங்கும் கொடுக்கணும் காஞ்சி பிறகு. இப்போ நான் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன்,
அடுத்து நம்ம கலர் மிக்சிங்கில் தாங்க அது வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வராது. நான் இந்த எல்லோவுக்கு க்ரீன் கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதை வந்து ஸ்மஷ் பண்ணுறேன். அந்த எல்லோவோட ஸ்மஷ் பண்ணி கொஞ்சம் டபுள் ஷேட் எஃபெக்ட் வர மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த சைட்ஸ்லலாம் ஃபெதர் லுக் வரதுக்காண்டி கொஞ்சம் இந்த சைட்லலாம் ஸ்மஷ் பண்ணுறேன். எல்லோவோட கலர் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்டாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் லேம்பை. இப்போ 3D லைனர் இருக்குல்ல, கோல்டு லைனர், அதை வந்து நான் வந்து அவுட்லைனாக கொடுக்குறேன். அவுட்லைன் இல்லை, அதில் வந்து சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் கொடுக்குறேன். அதில் இந்த 3D அவுட்லைனர் இப்போ ப்ரௌன் கலரில் தெரியுது. நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் வந்து எம்போஸ் ஆகி காட்டும். இப்போ சில்வர் கலரில் டாட் வைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆரஞ்சு அண்ட் ரெட் காம்பினேஷன்லையும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது ட்ரை ஆன பிறகு காட்டுற பாருங்கள். இது வந்து இந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஷைன் ஆகுது. கோல்டன் கலர் எஃபெக்டும் சில்வர் கலர் எஃபெக்டும் தெரியுது. இந்த மாதிரி தீபாவளிக்கு ஹேண்ட்மேட் கிராஃப்ட் பண்ணி அசத்துங்க. ஹாப்பி தீபாவளி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யூடியூப் குட்டீஸ்.